கிட்டப்பா நில்லுங்க, சித்தி சேலை கட்டுறாங்க. தர்சினி, சித்தி சேலை கட்டிட்டேன், நீ போய் விளையாடு. ஏன் இப்படி பண்ற? பின்ன என்ன பண்ண முடியும்? கதவுக்கு தாழ்பால் இல்லை. தாப்பா போடு, தாழ்பா போடுன்னு நானும் எவ்வளோ வாட்டி சொல்லிட்டேன், நீ போட்டியா? அதனால தான் தர்சினியை காவல் காக்க வச்சுட்டு நான் சேலை கட்டிட்டு இருந்தேன். ஐயோ, நான் அதை கேட்கல. நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஏன் இப்படி பொய்க்கு மேலே பொய்யா சொல்ற? உண்மை சொல்லியிருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? கணேசன் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போய் என் தாலி அத்து அந்த எம்எல்ஏ பையன் கையால தாலி கட்ட வச்சிருப்பாரு என் அப்பா. உன் பிரச்சனை பத்தி மட்டுமே பேசுறிய, என் பிரச்சனை கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? என் மல்லிகை என்ன பத்தி என்ன நினைப்பா? என்ன நினைப்பா? உன் காதல் வலியை விட என் காதல் வலி அதிகம். உனக்காவது கதவை திறந்தா ஏத்த மாதிரி மல்லிகா இருக்கா. ஆனா எனக்கு என் தாலி கட்டின புருஷன் எனக்கு தாலி கட்டின அடுத்த நிமிஷத்துல இருந்து எங்க இருக்கான்னு தெரியாது. சொல்லுங்க அங்கிள், அப்பா சென்னையில் இருக்காங்க, செக்ரட்டரியட் மீட்டிங்கில். ஒரு தப்பு நடந்துருச்சு. என்ன தப்பு? நீங்கள் பத்திரமா பார்த்துக்க சொன்னாலும் தப்பிச்சிட்டான். அது ஒரு வீணா போனதியா? ஒரு கேனப்பாயில் போய் கல்யாணம் பண்ணியிருக்கா. இவனுக்கு அந்த பொண்ணுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நானே இவனை விட சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன். ஹாய் காய்ஸ், கமான். மன்னார் உனக்கு எப்படி அத்தமாகணும், அப்படித்தான் இவன் உனக்கு அத்தமை. இவன் படிச்சிருக்கான், அரசாங்க உத்தியோகம் பார்க்குறான், மாதம் 15,000 சம்பாதிக்கிறான். அவன் மலைக்கு கூட பள்ளியோடத்து பக்கம் ஒதுங்கணும் இல்லை. இவன் ஊருக்குள்ளே நடந்து போனால் நாலு பேர் மதிப்பேன், மரியாதை கொடுப்பேன். அவன் போனால் ஒரு நாய் கூட மதிக்காது. இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீ கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருப்ப. அவனை கல்யாணம் பண்ண உன் வாழ்க்கை நாசமாக போயிடும். அவனை பெற்ற அப்பே நான் சொல்கிறேன், மன்னாரை கல்யாணம் பண்ண உன் வாழ்க்கை நாசமாக தான் போயிடும். பரவாயில்ல, மன்னார் மாமாவை கட்டுறதுனால என் வாழ்க்கை நாசமா தான் போகணும், போகட்டும். ஆனா நான் மன்னார் மாமா தான் கட்டிப்பேன். என்னெல்லாம் செக் பண்ணிட்டு அமைச்சான், மல்லிகா ஒத்துக்கல. ஆனாலும் இந்த கல்யாணம் நடக்கும். மல்லிகா எனக்கு தான். எந்த ஒரு தெரியல. அப்பாவுக்கு ஆசை
ஒத்துங்கள் மல்லிகா. மன்னார் மல்லிகா மால சுப்பிரமணி. ஏயா மாப்பிள, இந்த வருஷம் காப்பி கான்ட்ராக்ட தவசி 80 நேரத்துக்கு கேட்குறான், சுப்பஞ்செட்டி 50 நேரத்துக்கு கேட்குறான். நம்ம வருஷம் சுப்பஞ்செட்டி தான் விடுவேன், இருந்தாலும் இவ்வளோ மோசமாக கேட்பேன். இந்த வருஷம் காப்பி மகசூல் வேறு நல்லா தானே இருக்கு. என்ன எவனை கொடுக்கலாம் சொல்லு. என்ன நான் கேட்டு கேட்க நீ உங்கிட்டு இருக்க, ஒன்று கொடுக்கலாம்னு சொல்லு இல்லை வேணாம்னு சொல்லு. யோ மாப்பிள, யோ வெளச்சமே, யோ என்னாச்சு, யோ வெளச்சமே. இன்னும் கொஞ்சம் குடியா மாப்பிள. மன்னாருக்கு உன் பிள்ளைய கட்டி வச்சிருந்தா அவ வாழ்க்கை நாசமா தாண்ட போயிருக்கேன். டே அதுக்கேண்டா நீ மூஞ்சி எப்படி உம்முறுத்திக்கு வச்சுக்கிருக்க. நீ சந்தோஷமா இருந்தா தாண்டா அந்த பிள்ளை சந்தோஷமா இருக்கேன். எல்லாம் 2-3 நாளில் சரியா போயிடும், அது வரைக்கும் பிள்ளை 2 நாளைக்கு சுகாதாரம் பார்த்துக்க. என்ன நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா பாச வச்ச பிள்ளை தவறான முடிவு தான் எடுத்துட்டு போகுது. போய் நான் சொல்றது சரியா, இந்த அப்படி டே கொஞ்சம் சிரிடா. டே அதுக்கு நீ சிரிக்காமலே இருக்கா போடா. ஓ சவா மலையா, கொஞ்சம் தண்ணி வந்துட்டு அம்மா. சவா மலையா, 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 அம்மா, அம்மா மலையா, 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 செத்து போயிடுவேன் வயசு வரைக்கும் சந்தோஷமா திருமங்கலத்தோட வாடுவேன், இடையில உனக்கு சாவே கிடையாது. ஆத்தி வாலியே இந்த நொங்கு நொங்குது, நம்ம விழுந்தா என்ன நொங்கு நொங்கும், கிணத்துல எல்லாம் விழுந்து சாக கூடாது. விளச்சாமே அறிவு கட்டவனே, ஏண்டா ஊருக்குள்ளே இருக்கிற ஒரே கிணறு இதுதான், இதில் தான் ஊருக்காரங்களாம் தண்ணி எடுத்து குடிச்சிக்கிறாங்க. இதில் நீங்கள் 2 பேரும் செத்து போயிட்டீங்கன்னா ஊருக்காரங்கள வேறு எந்த தண்ணியிட்டா கொடுப்பாங்க. ஆ வாங்கடா உங்களுக்கு வேறு கிணறு கட்டுறேன்.
உங்களுக்கு எத்தனை தடவை தான் நான் புத்தி சொல்றது? என்ன சொன்னாலும் உங்க மனமண்டிக்கு ஏறவே ஏறாதா? போடா இல்ல வீட்டுக்குள்ள காதல் பெருசு உன் காதல் பெருசு சொன்னியே, இப்ப சொல்லு யாருடைய காதல் பெருசு? வரண்டாம் மச்சான். சரிடா மாப்பிள. தெரியும் போ பொண்ண கட்டி கொடுத்துறாது. ஏ மன்னாரோட அப்ப அவங்க கூட சொன்னான் உன் பொண்ணை கட்டி கொடுத்துறாது. ஆனா இன்னைக்காவது என் வாயால உன்னை கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கா. உன் நினைப்பு வேற என் நினைப்பு வேறையாள். உன் மனசுல மன்னார் இருக்க, ஆனா மன்னார் மனசுல நீ இல்லையே. அந்த பிள்ளையெல்லாம் இருக்க, அவன் மட்டும் அந்த பிள்ளைய கூட்டு வராம இருந்திருந்து ஊங்கலத்துல தாலி கட்ட மாட்டான்னு சொல்லியிருந்தான. அவ கால கையில் விழுந்தாவது உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். எனக்கு ஒட்டு ஆசை இல்லையா? என் மடியில என் பேர குழந்தையில போட்டு கொஞ்சனும் குழாவனும் விளையாடும். என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேப்பா, கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா அந்த கோபியை தவிர வேற யாரும் வேணா கல்யாணம் பண்ணிக்கிறப்ப